எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முட்டை கிரேவி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம மஞ்சள் கட் பண்ணிருக்கீங்களா? அதுல என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, பிஞ்சு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரைச்சு வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், காரத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேணாம், திட்டமாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கிளறி விட்டுருங்க. மசாலாலாம் போட்டப்பவே தயிர் ஊற்றிருக்கிறோம், நான் மறந்துட்டேன். தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்ப மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப அந்த அவிச்சு வச்ச முட்டையை போட்டுக்கலாம். அதுல இப்போ வந்து மிளகு தூளும் ஜீரகத்தூளும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை இறக்குறப்ப போட்டுங்க, அப்போ தான் வாசனையே நல்லாயிருக்கும். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வின் பாரத் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்க, பரவாயில்லை. ஆ, நீங்கள் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் எடுத்து பாருங்க. யுவராஜ் சொல்லுவா, யுவராஜ் எடுத்து சொல்லுவா, பாருங்க. காரமா இருக்க எப்படி சொல்ல ஜிஸ்? எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க.